Hi friends, welcome to our channel Aathichoodi Tnpsc Academy. Now we are going to talk about Labam Nattam Thalubadi. Friends, already we have a Labam Nattam Thalubadi based on a video. You can see the link in the description link. Friends, நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கறதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6th செகண்ட் டைம் புக்ல எக்ஸசைஸ் 3.1 ல இருக்கிற ரிமைனிங் சம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ வாங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. வளர்மதி தன்னுடைய முத்து மாலையை ரூபாய் 30,000 விற்பனை செய்து அதனால் லாபம் ரூபாய் 5,000 பெறுகிறார் எனில் முத்து மாலையின் அடக்க விலையை காண்க. ரைட், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ரைட், வளர்மதிங்கிறவங்க முத்து மாலைய விற்பனை செஞ்சிருக்காங்க எவ்வளவுக்கு அப்படின்னா 30,000 ரூபாய்க்கு. ரைட்டுங்களா? ரைட், நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, அந்த முத்து மாலைய 30,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யறதுனால அவங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கா? 5,000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? லாபம் எவ்வளவு அப்படின்னா 5,000 ரூபாய். இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வளர்மதி அந்த முத்து மாலையை என்ன விலைக்கு வாங்கியிருக்கும் சொல்லி கேட்கிறாங்க. ரைட், அதாவது வளர்மதியோட அடக்க விலை என்ன? ரைட், சோ பாருங்க, இது வந்து விற்பனை விலை, இது லாபம். சோ விற்பனை விலை லாபம். ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்ணலாம், நம்ம விற்பனை விலையில இருந்து லாபத்தை கழிச்சுட்டா நம்மளோட அடக்க விலையை தெரிஞ்சிடும். ரைட், சோ 30,000 ரூபாய்க்கு எடுத்துருக்காங்க, 5,000 ரூபாய் லாபம்னா அந்த 5,000 ரூபாய் கழிச்சிடலாம். சோ அப்ப அந்த முத்து மலையை என்ன விலைக்கு வாங்கிருக்கணும்? 25,000 ரூபாய் வாங்கிருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ரைட், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, குணா தனது பொருளை ரூபாய் 325 என குறித்து ரூபாய் 30 தள்ளுபடியில் விற்பனை செய்தார் எனில் விற்பனை விலையை காண்க. ரைட், சோ பாருங்க, குணாங்கிறவரு தனது பொருளை 325 ரூபான்னு சொல்லி குறிச்சு வைக்கிறாரு. அப்படின்னா அது என்னது? குறித்த விலை அர்த்தம். ரைட், சோ அந்த பொருளோட குறித்த விலை 325. ரைட், நெக்ஸ்ட் பாருங்க, 30 ரூபாய் தள்ளுபடி. ரைட், சோ இதுக்கு எவ்வளவு தள்ளுபடி கொடுக்குறாரு? 365 ரூபாய் மார்க் பண்ணி வச்சிருக்காரு. ஓகேவா? சோ இதுக்கு 30 ரூபாய் தள்ளுபடி கொடுக்குறாரு. ரைட், 30 ரூபாய் தள்ளுபடி விற்பனை செய்தாரில் விற்பனை விலையை காண்க. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? விற்பனை விலை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரைட், சோ எப்பவுமே தள்ளுபடி எதுல இருந்து கொடுப்பாங்க? குறித்த விலையில தான் தள்ளுபடி கொடுப்பாங்க. ரைட், அப்ப தள்ளுபடி கழிச்சிடலாம். சோ இப்ப குறித்த விலையில இருந்து தள்ளுபடி போக மீதி தான் விற்பாங்க. சோ இது ரெண்டையும் கழிச்சுனா உங்களுக்கு விற்பனை விலை தெரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியான விஷயம் தான். பாருங்க, 5, சோ 12 அப்படின்னா 9, சோ இங்க 2. சோ அப்போ அந்த பொருளோட விற்பனை விலை என்னவா இருக்கும்? 295 ரூபாயா இருக்கும். ரைட், சிம்பிளான விஷயம் தான் எல்லாமே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஒருவர் ஒரு நாற்காலியை ரூபாய் 1,500 வாங்கினார், ஃபுல் ஸ்டாப், தள்ளுபடி ரூபாய் 100 அளித்த பின் ரூபாய் 250 லாபம் பெறுமாறு விற்பனை செய்ய விரும்பினார் எனில் நாற்காலியின் குறித்த விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட், இப்ப க்வெஸ்சன் நாற்காலியோட குறித்த விலை. நான் ஃபர்ஸ்ட் குறித்த விலை பத்தி ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன். குறித்த விலைன்னா என்னது? கடைக்காரர்கள் நிர்ணயிக்கும் விலை குறித்த விலை. சோ கடைக்காரர்கள் குறித்த விலை எப்படி நிர்ணயிப்பாங்க? ஃபர்ஸ்ட் அந்த பொருளை தான் என்ன விலைக்கு வாங்கினாங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதாவது கடைக்காரர்கள் அடக்க விலை என்னன்னு சொல்லி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட், அதுக்கு எவ்வளவு லாபம் வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பிளஸ் அதுக்கு எவ்வளவு தள்ளுபடி, இது மூணையும் சேர்த்து தான் குறித்த விலை. ரைட், சோ இந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சா போதும். இல்லைன்னா நார்மலா ஃபார்முலா எல்லாம் யூஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கோம், இது தெரிஞ்சா நீங்க டைரக்டா போட்டுக்கலாம். ரைட், ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப என்ன எடுத்துக்கலாம்? குறித்த விலையில மூணு விஷயம் இருக்கும். கடைக்காரர்களோட அடக்க விலை ஃபர்ஸ்ட். கடைக்காரர்களோட அடக்க விலை இங்க கொடுத்துருக்காங்க 1,500 ரூபாய் நாற்காலியை வாங்கியிருக்காங்க. வாங்கியிருக்காங்கன்னா அது வாங்கிய விலை, அதாவது அடக்க விலை அர்த்தம். சோ 1,500 அப்படிங்கறத கணக்காரங்களோட அடக்க விலை. ரைட், நெக்ஸ்ட், இதுக்கு எவ்வளவு லாபம் விற்கணும்னு நினைக்கிறாங்க? ரூபாய் 250 லாபம் பெறுமாறு. அப்ப இந்த நாற்காலி விற்றா 250 ரூபாய் லாபம் வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. சோ அப்ப இதுக்கான லாபம் 250. ரைட், சோ நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்கேன், அதாவது வாடிக்கையாளர்கள் கவர்வதற்காக தான் என்ன பண்ணுவாங்க? தள்ளுபடினு ஒன்று ஆட் பண்ணிக்குவாங்க. சோ இதுக்கு எவ்வளவு தள்ளுபடி கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா ரூபாய் 100. ரைட், சோ இப்ப ரூபாய் 100 ரூபாய் தள்ளுபடி. ரைட், சோ அப்ப இது மூணும் சேர்ந்தது தான் குறித்த விலை. அப்ப இது மூணு கூட்டம் முடிஞ்சது. ரொம்ப சிம்பிளா போட்டுக்கலாம். சோ நீங்க 1,500, 1,750, 1,850. சோ அப்போ அந்த நாற்காலியோட குறித்த விலை எவ்வளவு அப்படின்னா 1,850, அவ்வளவுதான். ரைட், சோ கான்செப்ட் மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் விற்பனை விலையை கண்டுபிடிக்கணும். விற்பனை விலை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அடக்க விலையும் லாபம் சேர்ந்ததான் விற்பனை விலை, இதை ரெண்டையும் கூட்டணும். அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்க? விற்பனை விலையும் தள்ளுபடி சேர்ந்தா குறித்த விலை. இந்த மாதிரி ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் தேவையில்ல. குறித்த விலைனா என்ன? கடைக்காரர்கள் நினைக்கும் விலை குறித்த விலை. கடைக்காரர்கள் எதை வச்சு நினைக்கிறாங்க? ஒரு பொருளை தான் என்ன விலைக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அது கடைக்காரர்களோட அடக்க விலை பிளஸ் அதுக்கு எவ்வளவு லாபம் வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. சோ அது நெக்ஸ்ட், அதுக்கு அந்த பொருள் சேல் பண்றதுக்காக தள்ளுபடி கொடுக்கணும் முடிவு பண்ணுவாங்க. சோ அந்த தள்ளுபடி, இது மூணு சேர்ந்து தான் குறித்த விலை. சோ 1,850 ரூபாய். ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, அமுதா அவரது வீட்டில் தயார் செய்த ஊறுகாயை ஒரு பொட்டலம் ஒன்றுக்கு ரூபாய் 300 என விலை குறித்தார். அப்படின்னா அது குறித்த விலை. ஆனால் ஒரு பொட்டலம் ரூபாய் 275 விற்பனை செய்தார் எனில் ஒரு பொட்டலத்திற்கு அவரால் அளிக்கப்பட்ட தள்ளுபடி எவ்வளவு?
ரைட் சொல்லுவாங்க. சோ அப்போ தள்ளுபடி எவ்வளவு கேட்டிருக்காங்க ரைட். அப்ப தள்ளுபடி எதுல இருந்து கொடுப்பாங்க, குறித்தொழில தான் கொடுப்பாங்க. சோ அனுதா வந்து என்ன பண்ணாங்க, எவ்வளவு மார்க் வச்சாங்க, குறித்தொழில எவ்வளவு முடிவு பண்ணாங்க, 300 ரூபா. ஓகேங்களா, ஒரு ஊர்கா பொருளும் 300 ரூபா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க ரைட். சோ இதுதான் குறித்தொழில ரைட். சோ குறித்தொழில் இருந்தால் அப்புறம் எத்தனை ரூபாய் வித்துருக்காங்க, 300 ரூபா குறிச்சு வச்சாங்க, 275 ரூபாய்க்கே வித்துருக்காங்க. அப்பனா இது என்னது, விற்பனை விலை. அப்போ குறித்த விலையிலிருந்து தள்ளுபடி போக மீதி தான் விற்பாங்க. அப்ப குறித்த விலைக்கும் விற்பனை விலைக்கும் ஒரு வித்தியாசம் தான் தள்ளுபடி ரைட். அப்ப எவ்வளவு குறைச்சு வித்துருக்காங்க, ₹25 குறைச்சு வித்துருக்காங்க. சோ அப்ப அமுதா எவ்வளவு தள்ளுபடி கொடுத்திருக்காங்க, ₹25 தள்ளுபடி கொடுத்திருக்காங்க. ரொம்ப எளிமையான குவெஸ்சன் ரைட். நெக்ஸ்ட் குவெஸ்சன் பாருங்க. வளவன் 24 முட்டைகளை ₹96 வாங்கினார், அவற்றில் 4 முட்டைகள் உடைந்து விட்டன, மீதியை விற்பனை செய்ததில் ₹36 நட்டமெனில் ஒரு முட்டைக்கான விற்பனை விலை எவ்வளவு ரைட். சோ பாருங்க, வளவன் அப்படிங்கிற ஒரு 24 முட்டை வாங்கியிருக்காரு, அதுல 4 முட்டை உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட். சோ மீதி முட்டையை விற்கிறதுனால அவருக்கு ₹36 நட்டம் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு முட்டையோட விற்பனை விலை என்னன்னு கேட்டிருக்காங்க ரைட். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். கவனிங்க, வளவன் வாங்கினது 24 முட்டை ரைட்டுங்களா. சோ 24 முட்டை என்ன விலைக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா ₹96 வாங்கியிருக்காரு ரைட். சோ நெக்ஸ்ட், இப்ப எத்தனை ரூபாய் நட்டம் ஏற்பட்டு இருக்கு, 24, அதாவது இது என்னது, வளவனோட அடக்க விலை. ஓகேங்களா, வளவன் வந்து 24 முட்டைய என்ன விலைக்கு வாங்கினா 96 ரூபாய்க்கு வாங்கிறாரு ரைட். சோ அவருக்கு இப்ப ₹7 நட்டம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா ₹36 நட்டம் ஏற்பட்டு இருக்கு ரைட். சோ அப்போ 96 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, ₹36 நட்டம் அப்படின்னா அவரோட விற்பனை விலை, வளவனோட விற்பனை விலை என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் ரைட்டா. ஏன்னா 96 ரூபாய்க்கு வாங்கி 36 ரூபாய் கம்மியா வித்துருக்காரு அப்படின்னா எத்தனை ரூபாய் வித்துருக்கணும், 60 ரூபாய் வித்துருக்கணும் ரைட்டா ரைட். சரி, இப்போ வளவன் விக்கிறப்போ, வாங்குறப்போ 24 முட்டை வாங்கியிருக்காரு, விக்கிறப்போ 24 முட்டை வித்துருப்பாரா, கண்டிப்பா முடியாது. ஏன்னா கொஸ்டின்ல தெளிவா கொடுத்துருக்கான், 4 முட்டைகள் உடைந்து விட்டன அப்படிங்கிறான். அப்ப மீதி அவர்கிட்ட எத்தனை முட்டை இருக்கும், 20 தான் இருக்கும். சோ 20 தான் அவரால் வித்துருக்க முடியும். சோ அப்போ 20 முட்டைக்கான விற்பனை விலைதான் இந்த 60 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா ரைட். ஏன்னா ஆல்ரெடி வளவனோட விற்பனை விலையை நம்ம கண்டுபிடிச்சாச்சு, 60 ரூபாய். அப்ப எத்தனை முட்டை வித்துருக்க முடியும், 20 தான் வித்துருக்க முடியும். சோ அப்ப 20 முட்டையோட விற்பனை விலைதான் இந்த 60 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ரைட். அப்ப 20 முட்டை 60 ரூபாய் வித்துருக்காங்கன்னா ஒரு முட்டை என்ன விலைக்கு வித்துருக்கணும், 60/20 ரைட். சோ அப்போ ஒரு தடவை 3 தடவை ஒரு முட்டைக்கான விற்பனை விலை எவ்வளவு அப்படின்னா 3 ரூபாய். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியான ஒரு குவெஸ்சன் ரைட். சோ கவர்னிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அடக்க விலை, அதாவது 24 முட்டை வளவன் வாங்கியிருக்காரு, சோ 96 ரூபாய்க்கு ரைட். நெக்ஸ்ட், 24 முட்டை வாங்கி அது சேல் பண்றப்ப ஒரு நட்டம் ஏற்பட்டு இருக்கு, எவ்வளவு 36 ரூபாய். அப்ப இதற்கு எனக்கு அடக்க விலை தெரியும், நட்டம் தெரியும், அப்ப விற்பனை விலை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ 96 ரூபாய்க்கு வாங்கி 36 ரூபாய்க்கு வித்துருக்காங்கன்னா 60 ரூபாய் நட்டம் ரைட். நெக்ஸ்ட், விற்பனை விலை, வளவனோட விற்பனை விலை கண்டுபிடிக்கிறேன், எதுக்குமே 20 முட்டைக்கு. ஏன் 24 ரூபாய் வாங்கி 20 வித்துருக்காங்க, ஏன்னா 4 முட்டை உடஞ்சிருச்சு. சோ அதனால 20 தான் வித்துருக்க முடியும். சோ இந்த 20 முட்டையோட விற்பனை விலை எவ்வளவு, 60 ரூபாய் நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சோம் ரைட். 20 முட்டை 60 ரூபாய் வித்துருந்தா ஒரு முட்டையோட விற்பனை விலை என்னவா இருக்கும், 3 ரூபாயா இருக்கும் ரைட். வாங்க நெக்ஸ்ட் குவெஸ்சன் பாக்கலாம். மங்கை ஒரு அலைபேசியை ₹12,585 வாங்கினார், ஃபுல் ஸ்டாப். அது கீழே விழுந்து பழுதாகி விட்டது, அதை சரி செய்ய ₹500 செலவு செய்து அதை அவர் ₹7,500 விற்பனை செய்தார், அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்கிறான் ரைட். சோ மங்கை ஃபர்ஸ்ட் ஒரு அலைபேசி வாங்கியிருக்காங்க ரைட். சோ எத்தனை ரூபாய் வாங்கியிருக்காங்கன்னா 12,585 ரூபாய் வாங்கியிருக்காங்க ரைட். சோ இது வந்து அலைபேசி வாங்கின விலை. வாங்கி அவங்க என்ன பண்றாங்கன்னா பழுது பாக்குறதுக்கு 500 ரூபாய், அதாவது சாரி வாங்கினோட கீழே வந்து உடஞ்சிருச்சு, சோ அது பழுது பாக்குறதுக்கு 500 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க ரைட். அப்ப அதுவும் எங்கதான் வரும், அடக்க விலையில தான் வரும் ரைட்டுங்களா ரைட். அப்ப இது ரெண்டும் சேர்ந்தது தான் மொத்த அடக்க விலையை எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், மொத்த அடக்க விலை ரைட். சோ அப்ப மொத்த அடக்க விலை எவ்வளவு வருதுன்னு சொல்லி பாருங்க. சோ 5, 8, 10 சோ 13,085 ரூபாய். அப்ப மொத்த அடக்க விலை எவ்வளவு, 13,085. இது எப்படி வந்துச்சு, மங்கை ஒரு அலைபேசி வாங்குறாங்க, அதனோட விலை 12,585, வாங்கின மொபைல் என்னாச்சு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, சோ அது பழுது பார்க்க 500 ரூபாய் செலவு பண்றாங்க ரைட். அப்ப இதெல்லாம் கூடுதல் செலவுகள், இது அடக்க விலையில தான் வரும். அப்போ போனோட விலை பிளஸ் அது பழுது பார்க்கறதுக்கான செலவு ரெண்டும் சேர்ந்து மொத்த அடக்க விலை 13,085 ரூபாய் ரைட். இப்போ அந்த போன் அவங்க எத்தனை ரூபாய் விற்கிறாங்கன்னா 7,500 ரூபாய்க்கு வித்துருக்காங்க ரைட். சோ போனோட விற்பனை விலை எவ்வளவு அப்படின்னா 7,500 ரைட். இப்போ அவங்க குவெஸ்சன் என்ன அப்படின்னா மங்கையோட லாபம் அல்லது நட்டம் தாங்க, சிம்பிளா பார்த்தோமே சொல்லிடலாம். அடக்க விலை 13,085, விற்பனை விலை 7,500, 13,085 ரூபாய்க்கு வாங்கி 7,500 ரூபாய்க்கு வித்தா லாபமா நட்டமா, டெஃபினட்டா நட்டம் தான், அது எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க
ரைட். சோ பாருங்க அட்டாம் மட்டும் குடிச்சுக்கலாம். சோ 5. சோ அப்ப எத்தனை ரூபாய் நட்டம்? 5585 ரூபாய் நட்டம். ஓகேவா? 11,585 ரூபாய்க்கு போன் வாங்கி 7,500 வித்தா 5585 ரூபாய் நட்டம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான். இந்த மாதிரி கூடுதல் செலவுகள் வந்தா மட்டும் அது அடக்க விலையில வரும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. ரைட். சோ வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, கொள்குறி வகை வினாக்கள் இருக்கு, ஒரு 4 வருமா இருக்கு. சோ அதை அப்படியே பாத்துக்கலாம். பாருங்க, தள்ளுபடியானது டேஷில் இருந்து கழிக்கப்பட்டு விற்பனை விலை பெறப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ரைட். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தள்ளுபடி வந்து எதுல இருந்து கழிப்பாங்க? சோ ஃபர்ஸ்ட் தள்ளுபடி எதுல இருந்து கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சாலே முடிஞ்சது. தள்ளுபடி எதுல இருந்து கொடுப்பாங்க? குறித்த விலையில இருந்து தான் தள்ளுபடி கொடுக்க முடியும். ரைட்டுங்களா? சோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? குறித்த விலை. அடுத்த ஆப்ஷன் அடக்க விலை கொடுத்துருக்காங்க. அடக்க விலையில இருந்து தள்ளுபடி கொடுக்கவே முடியாது. யாராவது இப்ப இந்த பொருள் நான் 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், இதுல இருந்து குறைச்சு கொடுக்க முடியுமா? முடியாது. அப்ப அடக்க விலையில இருந்து தள்ளுபடி தர முடியாது. நெக்ஸ்ட் நட்டம், அதுவே நட்டம், அங்கெல்லாம் வராது கான்செப்ட். லாபம் வராது. தள்ளுபடிங்கிறது குறித்த விலையுடன் தொடர்புடையது. ஓகேங்களா? அடக்க விலையோட தொடர்புல வரவே வராது. சோ இதுக்கான ஆன்சர் குறித்த விலை. ரைட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கூடுதல் செலவுகள் எப்போதும் டேஷில் அடங்கி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். சோ பாருங்க, கூடுதல் செலவுகள் இப்ப நிறைய க்வெஸ்சன்ல அதை பாத்துட்டோம். கூடுதல் செலவுகள் எதுல வரும்? அடக்க விலையில தான் வரும். ஓகேங்களா? சோ இங்க 4 ஆப்ஷன், விற்பனை விலை, அடக்க விலை, லாபம், நட்டம் சொல்லியிருக்காங்க. சோ லாபம் நட்டம் வராது. விற்பனை விலை, விற்பனை விலை எல்லாம் விற்கிறப்ப நமக்கு எந்த செலவும் ஆக போறது இல்ல. வாங்குறப்ப தான் நமக்கு என்னென்ன செலவு வரும்? டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இருக்கும், லேபர் சார்ஜ் இருக்கும், இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் இருக்கும், இந்த மாதிரி பழுது பாக்குறது, இந்த மாதிரி ரீபேர் சார்ஜஸ், இது எல்லாமே இங்க வரும், அடக்க விலையோட தான் வரும். சோ கூடுதல் செலவுகள் அப்படிங்கிறது இது கூட தொடர்புடையது, அடக்க விலையோட தொடர்புடையது. நம்ம ஒரு பொருளோட விலை பிளஸ் அதுக்கான கூடுதல் செலவு, இது ரெண்டையும் சேர்ந்துதான் நம்ம மொத்த அடக்க விலைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, லாபமும் இல்லை கமா நட்டமும் இல்லை எனில் டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. லாபமும் இல்லை நட்டமும் இல்லை எப்படி இருக்கணும்? அடக்க விலையும் விற்பனை விலையும் சமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடக்க விலை வந்து விற்பனை விலை விட அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடக்க விலையும் விற்பனை விலை விட கம்மியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. குறித்த விலையும் தள்ளுபடியும் சமமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா வச்சுக்கோங்க, லாபத்துக்கும் நட்டத்துக்கும் குறித்த விலையோட எந்த சம்மந்தம் கிடையாது. ஏன்னா லாபமும் நட்டமும் எப்பொழுதும் அடக்க விலையில் தான் கணக்கிட வேண்டும். ரைட்டா? எப்படி தள்ளுபடிங்கிறது குறித்த விலையுடன் தொடர்புடையதுன்னு சொல்றோமோ அந்த மாதிரி லாபமும் நட்டமும் எப்பொழுதும் அடக்க விலையுடன் தான் தொடர்புடையது. ரைட்டுங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. ரைட். இப்ப நம்ம என்ன ஒரு பிசினஸ் பண்றோம், பண்றப்ப நமக்கு லாபமும் இல்லை நட்டமும் இல்லை அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? இப்போதான் இதை எடுத்துக்கோங்க. இந்த மார்க்கெட் நான் 10 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு வித்தேன் அப்படின்னா இதனால எனக்கு என்ன ஏற்படும்? எதுவுமே ஏற்படாது. ஏன்னா 10 ரூபாய் காசு கொடுத்துவாங்க, வித்தரப்போ அந்த 10 ரூபாய் எனக்கு வந்துருச்சு. ரைட்டா? இப்ப இங்க போன 10 ரூபாய் எனக்கு இங்க வந்துருச்சு, அவ்வளவுதான். அப்ப இதனால எனக்கு என்ன ஏற்படல? லாபம் இல்ல நட்டமும் இல்ல. அப்ப எப்படி இருக்க? நான் வாங்குற விலையும் விற்கிற விலையும் சமமா இருக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடக்க விலை ஈக்குவல் டு விற்பனை விலை. அடக்க விலையும் விற்பனை விலையும் சமமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் டேஷ். ஃபர்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் பார்க்கலையே அதே தான். அங்க என்ன கொடுத்திருக்காங்க? தள்ளுபடி எதிலிருந்து கழிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறதுங்கிறான். இங்க குறித்த விலை கொடுத்துட்டு அடுத்தது என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட். சோ தள்ளுபடினா குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை. ஓகேங்களா? தள்ளுபடிங்கிறது குறித்த விலை, இது ஒரு ஃபேர்ஃபுல்லா தான் டேரக்டா கொடுத்துருக்காங்க. தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் டேஷ். சோ குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை, அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ 1 மார்க் இதோட முடியுது, இந்த எக்ஸசைஸ் இதோட முடியுது. ஓகேங்களா? இதுல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏதோ டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன். பை.